ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு பிப்ரவரி 27 இடைத்தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்ததாக அறிவிப்பு. திரிபுராவில் அடுத்த மாதம் 16 சட்டப்பேரவை தேர்தல். நாகாலாந்து மற்றும் மேகாலயாவில் பிப்ரவரி 27 வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சட்டப்பேரவை மற்றும் இடைத்தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை மார்ச் 2 நடைபெறும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலை தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை. முக்கிய வழக்குகளின் நிலவரம் குறித்து காவல் உயரதிகாரிகளிடம் கேட்டறிகிறார். பொங்கல் விடுமுறை முடிந்த நிலையில் சென்னை திரும்பும் மக்கள் பரனூர் சுங்கச்சாவடியில் நீண்ட வரிசையில் காத்திருந்த வாகனங்கள். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே எருதுவிடும் நிகழ்ச்சியில் தகராறு. போலீசார் தாக்கியதில் இளைஞர் பலியானதாக கூறி காவல்துறை வாகனங்கள் மீது மக்கள் கல்வீச்சு. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே தடையை மீறி நடத்தப்பட்ட வங்கானரி பொங்கல். வங்கானரியை கூண்டில் அடைத்து பூஜை செய்த மக்கள். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மோட்டார் பம்புகளை சேதப்படுத்திய காட்டு யானை. காட்டுக்குள் விரட்டும் முயற்சியை தொடரும் வனத்துறையினர். மாநிலத்தின் பெயரை மாற்றுவதற்கான பரிந்துரை போல பொருள் கொள்வது தவறு. தமிழ்நாடு சர்ச்சை குறித்து ஆளுநர் ஆர் என் ரவி விளக்கம். தமிழர்களை சுரண்டி பார்த்தால் தீக்கங்கு வெளியாகும் என்பதை புரிந்து கொண்டிருப்பார்கள். ஆளுநர் ஆர் என் ரவியின் விளக்கம் குறித்து திமுக எம்பி கனிமொழி கருத்து. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பணிகளுக்காக பாஜக சார்பில் குழு. மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. மருத்துவர் பரிந்துரை சீட்டு இல்லாமல் தூக்க மாத்திரை வலி நிவாரணி மருந்துகள் விற்கும் மருந்தகங்கள் உரிமம் ரத்து செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. தென்காசி அருகே நிலத்தகராறில் உறவினர் வெட்டி படுகொலை. தந்தையை கொன்றவரின் உயிரை காவு வாங்கிய மகன் கைது. சேலம் பொன்னாரம்பட்டியில் நடைபெற்ற வினோத திருவிழா. பூசாரியிடம் முரத்தால் அடிவாங்கிய பெண்கள். அவிநாசி திட்டம் பிப்ரவரி மாதம் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும். முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் என வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி பேட்டி. மும்பையில் 38,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாதுகாப்பு நடவடிக்கையாக மெட்ரோ ரயில் மற்றும் சாலை போக்குவரத்தில் மாற்றம். சபரிமலையில் இன்று இரவு வரை மட்டுமே பக்தர்கள் ஐயப்பனை தரிசிக்க அனுமதி. நாளை காலை 7 மணிக்கு கோயில் நடை அடைக்கப்படுகிறது. யுக்ரைனிற்கு எதிரான போரில் ரஷ்ய படைகள் வெல்வதில் சந்தேகமில்லை. அதிபர் விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை.
இந்தியாவில் உள்ள திருவைராணிக்குளம் மகாதேவர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய அமலாபாலுக்கு அனுமதி மறுப்பு. மத பாகுபாட்டால் அனுமதி மறுக்கப்பட்டது வருத்தம் அளிப்பதாக அமலாபால் வேதனை. நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி த்ரில் வெற்றி. இரட்டை சதம் விளாசிய சுப்மன் கில் ஆட்ட நாயகனாக தேர்வு. மல்யுத்த சம்மேளன தலைவர் மீது பாலியல் புகார் கூறி வீராங்கனைகள் திடீர் தர்ணா போராட்டம். சர்ச்சையில் சிக்கிய பிரிஜ் பூஷனுக்கு ஆதரவாக வீராங்கனை திவ்யா காக்ரான் கருத்து. இந்திய ஓபன் பேட்மிண்டன் தொடரின் முதல் சுற்றிலேயே ஸ்ரீகாந்த் கிடாம்பி வெளியேற்றம். டென்மார்க்கைச் சேர்ந்த உலகின் முதல் நிலை வீரர் விக்டரிடம் போராடி தோற்றார்.